ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு பணமடை கேமிங் சேனல் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இங்குபேட்டர் காஸ்டியூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்தலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் குரோனோ எந்த ஈவெண்ட்டில் வரப்போகிறாரு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாம்சன் கன்னு ஸ்கின் என்ன ஈவெண்ட்டில் வரப்போகுது அதையும் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்க்யூபேட்டர் காஸ்டியூம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் இதுதான் அந்த டைம் ட்ராவல் இன்க்யூபேட்டர் அப்படின்னு சொல்லலாம் ரைட் ஓகே எல்லோ கலரு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் இந்த மூணு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது நம்மளோட லெவலுக்கு அதுதான் நல்லா இருந்த மாதிரி தெரியுது எல்லோ கலர்லாம் வந்து வாங்க முடியாது ஏதோ ஒயிட் கலர் வேணால் ஒரு நானூறு டைமண்ட் ஐநூறு டைமண்ட் செலவு பண்ணால் எடுத்துக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது ரைட் ஓகே ப்ளூ கலர் அதுக்கப்புறம் அங்கே வருங்க நெக்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் தான் அந்த ஃபஸ்ட்டு உள்ள எல்லோ கலர் மட்டும்தான் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்குது வேறு ரெண்டு காஸ்ட்யூம் எஃபெக்ட் வந்து கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டாக முக்கியம் நமக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதான் முக்கியம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ இல்லைனா ஒயிட் இந்த ரெண்டும் வந்து நல்லாவே இருந்த மாதிரி இருக்குது எல்லோ கலர் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியாது ரைட் ஓகே ஆக்கார இது என்னடா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற எலைட் பாஸுக்கு முன்ன கூட்டியே வந்து ஆர்டர் பண்ண எல்லா கூடிய எல்லாேருக்கும் வந்து இந்த பாம் ஸ்கின்னு அது வந்து கொடுக்க போகிறாங்க ரைட் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின் தான் நினைக்கேன் அந்த ஹார்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஏதோ வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாங்க ரைட் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வந்து அந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின் வந்து பார்த்துருந்தெல்லாம் என்ன ஃபிஸ்ட்டு ஸ்கின் அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்டர் சீசனுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் லீக்கர் சைட்லேருந்து அந்த பிக்சர் வந்து நமக்கு வந்து கிடச்சிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஸ்ட்டுக்குள்ள ஸ்கின்னு ரைட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோனோ அவரை வந்து பார்த்துட்டு இருந்தாலும் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த பிக்ச பிக்சரு வேற லெவலில் இருக்குங்க கோட்டு கிட்டலாம் போட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரைட் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஈவெண்ட்டில் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் இந்த பிக்சரை பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஈவெண்ட்டில் தான் வந்து கன்ஃபார்ம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிச்ச வந்துருச்சு நமக்கு வந்து இன்னும் வரல வந்தால் இந்த ஈவெண்ட்டில் தான் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஆனால் இந்த ஈவெண்ட்டை பொறுத்தல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமண்ட் பிடுங்குவாங்க கன்ஃபார்மாக ரைட் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாம்சன் கன்னு ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேட்டட் வீல் தான் ஃபைவ் தான் தான் வரப்போது வேற வர வரப்போகிறது இல்லை ஆனால் மிச்ச சர்வரில் வந்திருக்கு நம்ம சர்வரில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதில் ஃபைவ் டெட் தான் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது வேற எல்லாமே வராதுன்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே நண்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினெட்டாம் தேதி நான் ஆறு மணிக்கு எல்லாரில் வந்து லைவ் வாட்ச் பண்ணிடுங்க வாட்ச் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைவுக்கு வந்து ஒரு ஆட்டோ ஸ்கின் வேறு தர்றாங்க அது சூப்பராக இருக்குது செம்ம வேறு லெவலான ஒரு ஆட்டோ ஸ்கின்னு ரெண்டு லட்சம் லைவ் வாட்ச் பண்ணிங்கன்னா ரிடீம் கோட் மூலமாக இல்லைனா சூஸ் பண்ணி இருக்கிற மாதிரி அங்குற மாதிரி தெரில பண்ணுறதுல ரிடீம் கோட்னா கன்ஃபார்ம் நான் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்றேன் நீங்களும் வந்து மறக்காம வந்து பார்த்துருங்க ரைட் ஓகே நண்பா டாட்டா பாய் பாய் சியோ இது உங்கள் மாரி கேமிங்